டிஸ்ட்ரிக்ட்டு. நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வந்தேன். என் டாக்டரோட கம்பல்ஷனில் நான் இது வரைக்கும் வெளியில் எங்கேயும் போனதில்லை, எந்த ரிசார்ட்டோ எந்த டூரோ இது வரைக்கும் என் லைஃப்பில் இது வரைக்கும் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம், நான் ஃபஸ்ட் இயர்ஸ் பெஸ்ட் அனுபவமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்னை நானே உணர்ந்துக்கிற ஒரு அனுபவமாக, அதை விட ரொம்ப பிடிச்சது இங்கே இருக்கிறவங்களோட சக தோழமை மனப்பண்ணு. எல்லாரையும் ரொம்ப கேர் கொடுத்து, ஏதோ கடமைக்கு கேர் எடுத்துக்காமல் என் ஆத்மார்த்தமாக இந்த சோல் அது மாதிரி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக எல்லோரும் ஒரு நட்புணர்வோடு நம்மளுடைய சின்ன சின்ன குறைகளை கூட கண்டறிஞ்சு அவங்க முழு திருப்தியுடன் அவங்க வந்து ஆத்மார்த்தமான சேவை கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. அது அதே மாதிரி ஒரு சர்வெண்ட்டுங்க, சின்ன ஊழியர்லேருந்து கலைநிலை ஊழியர்லேருந்து டாக்டர்ஸ் வரைக்கும் யோகா மாஸ்டர் ஐயா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அதை விட இன்னும் நல்ல சந்தோஷமான சூழலை ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே. நான் அன்றைக்கி பார்த்த வச்சு ரொம்ப சோகமாக வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கே. இன்றைக்கி என் முகத்தை பார்க்கையில் ரொம்ப கண்ணாடியில் பிரைட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள்லாம் வாழறோனாக்கா எனக்காக, அடுத்து என் பிள்ளைங்களுக்காக, ஒரு 10 வருஷம் கழித்து நான் எப்படி இருப்பேன், ஒரு 5 வருஷம் கழித்து என் பையன் எப்படி இருக்கணும், அப்படி தான் நம்மளாம் திட்டமிட்டு வாழும். நான் இந்த ஓனர் ஐயாவுக்கு மிகப்பெரிய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம் தனக்காக வாழறது ஒரு மனுஷ வாழ்க்கை, ஒரு 100 வருஷம் கழித்து இன்னும் ஒரு 4 தலைமுறைக்கு அடுத்து அடுத்த ஜென்